ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹவ் நைஸ் டு பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஈவினிங் சாப்பாடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் வந்து நம்ம லஞ்ச் பார்த்துருந்தோம். அந்த லஞ்ச் வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போது இந்த வீடியோவில் வந்து என்னுடைய ஈவினிங் சாப்பாடு பார்க்கலாம். நானே வீட்டில் ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து, ஹோட்டல் ஃபுட்டு கிடையாது, வீட்டு சாப்பாடு தான். என்ன வீட்டு சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ். வீட்டு ஒயிட் ரைஸ் வந்து நான் ரெடி பண்ணி ஒரு ஆள் சாப்பிட அந்தளவுக்கு அளவு இருக்குது. சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. அதோட பார்த்தீங்கன்னா எக்கு ஆம்லேட் வந்து நான் குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எக்கு ஆம்லேட்டை தானே போட்டு சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது வந்து குழம்பு சரிங்களா. நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இன்றைக்கி இவ்வளோதான். இங்கே பாருங்கள், இன்றைக்கி என்னோடய ஈவினிங் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். கொஞ்சமாக இருக்குல்ல சாப்பாடு, பரவாயில்ல, நம்ம இதை மிச்சம் வைக்காமல் சாப்பிட போகிறோம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் கூட வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போடும் வரும் நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு என்ன, சரி வாங்க நம்ம ஈவினிங் சாப்பாடு சாப்பிட்டுடுவோம் சரிங்களா. இது வந்து காலைல வடித்த சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், வா சூப்பர் யம்மி. இங்கே பாருங்கள், ரொம்ப தெரியுதுங்களா, போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு குழம்பு. ஓகே, டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. தளர ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்கும். இங்கே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கே டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுதுன்னு தெரியல.